ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இப்போ கிரிப்டோ கரன்சி ஃபீல்டில் வந்து புதுசு அப்படின்னா, நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சியை பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து வாங்க. இந்த ஃபீல்டில் வந்து நிறைய ஸ்கேமர்ஸ் இருக்காங்க, உங்கள் மணி லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு, ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி கிரிப்டோ கரன்சி ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன்கிட்ட ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி என்ன பண்ணணும் ஏதுன்னு நீங்கள் வாங்க. உங்கள் மணியை வந்து தேவையில்லாத பர்சன்கிட்டையோ இல்லை தேவையில்லாத அன்னோன் பர்சன்கிட்டையோ கொடுத்து உங்கள் மணி வந்து லாஸ் பண்ணிவிடாதீங்க. நிறைய ஸ்கேமர்ஸ் வந்து டெலகிராம் சேனல்லையும் சரி, நம்ம சேனல் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் சரி நிறையா ஸ்கேமர்ஸ்லாம் சுற்றிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. அதனால் பி சேஃபாக வந்து கிரிப்டோ கரன்சி ஃபீல்டில் வந்து வாங்க, வந்து சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, லாங் டைம், ஓகேங்களா? ஸோ லாங் டைமாக ஒரு காயினை ஹோல்ட் பண்ணி நல்ல பெரிய ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்றவங்க இந்த வீடியோ வந்து தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். அதேமாரி ஒரு நாலு காயினை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா? லாங் டைம் ஹோல்டுக்கு வந்து நாலே நாலு காயினை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த நாலு காயினு வந்து கண்டிப்பாக வந்து லாங் டைம் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். ஷார்ட் டைமில் மேபி வந்து ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் போதும் அப்படின்னா அந்த காயின்லாம் நீங்கள் வந்து செல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து டம்ப் ஆகும்போது நீங்கள் அகெயின் வந்து அந்த காயினை வாங்கி நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் ஏது சொல்ல வரேன்னு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் புரியும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு காயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபு காயின், ஓகேங்களா? ஸோ சிபு காயின் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒரு காயினை வந்து நம்ம ரிசர்ச் பண்ணணும், சர்ச் பண்ணணும் அப்படின்னா காயின் மார்க்கெட் கேப் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த மேலே சர்ச் ஆப்ஷன் பற்றியில் அதில் போயிட்டு நீங்கள் என்ன காயின் சர்ச் பண்ணுமோ அந்த காயினை சர்ச் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ SHIB, ஓகேங்களா? SHIB சிபு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? சிபு INU அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிபு காயினை தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இந்த சிபு INU வந்து ஷார்ட் டைமில் நிறையா போனது, ஓகேங்களா? ஸோ இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4% மேலே போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டாலர்லேயே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 ஒரு 5 ஸ்தானம் தள்ளி ஒரு 6,241 அப்படின்றதுல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து கம்மியாக இப்போதைக்கு கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஒரு காயினை எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணால் ஃபுல்லாகவே அதில் டீட்டெயில் பார்த்தலாம். இதில் அவங்களுடைய காண்டாக்ட் அட்ரஸ்லாம் இதில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த அட்ரஸை பார்த்துக்கலாம், அவங்களுடைய வெப்சைட் லிங்க்கு எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதையெல்லாம் பார்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஆல் டைம் ஹை எவ்வளோ போயிருக்கு, என்ன டீட்டெயில் அந்த மேப்பில் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ கீழே வந்தீங்கன்னா ஆல் டைம் ஹை எவ்வளோ, ஆல் டைம் லோ எவ்வளோ அப்படின்றத உங்களுக்கு காட்டும், ஓகேங்களா? ஸோ அது ப்ரைஸ், கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றது, 24 hours என்ன எவ்வளோ வால்யூம் போயிருக்கு, எவ்வளோ ஹை போயிருக்கு, எவ்வளோ லோ போயிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு காட்டுங்க. ஷோ மோர் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அந்த ஷோ மோர் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ்டர்டே எப்படி இருந்தது, இந்த காயினோட வேல்யூ 7 days எப்படி இருந்தது, 90 days எப்படி இருந்தது அப்படின்னு இருக்குது. உங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல் டைம் ஐ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1, 2, 3, 4, 4, 0, 3, 8 வரைக்கும் போயிருக்கு, ஓகேங்களா? ஸோ லோ, ஆல் டைம் லோ வந்து எந்த டேட்டாவும் இல்லை, ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் ஃபுல்லாக கிளியராக பார்த்தலாம். இந்த சிபு காயின் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும். இது வந்து ஆல்ரெடி பினான்ஸில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு காயின், ஓகேங்களா? ஸோ பினான்ஸில் ஆல்ரெடி வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இங்கே கீழே வந்தீங்கன்னா அந்த மார்க்கெட் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா? ஸோ சிபு இன்னும் மார்க்கெட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து மார்க்கெட் அப்படின்னா எதை இதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் லெவல் 2 எக்ஸ்சேஞ்சில் இது வந்து தாராளமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. என்னென்னு போனால் பினான்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, கூ காயின் சாரி ஹியூபி குளோபலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, ஓகேங்களா? பினான்ஸில் 2 இதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, 3 இதில் ட்ரேட் ஆகிட்டு EUR அதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, USDT ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் BUSDT ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, ஓகேங்களா? கூகாயினில் வந்து USDT ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த காயின் வந்து பெஸ்ட்டு எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ நிறைய இருக்குது, பினான்ஸில் நிறைய இதில் ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது, ஓகேங்களா? எல் பேங்க்கில் இருக்குது, OKEX இருக்குது, டாப் மோஸ்ட் மேக்ஸிமம் எவ்வளோ இது இருக்குமோ அந்த எல்லாத்துலேயும் வந்து இது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த காயின் வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும். என்னோடய சஜஷன் பிரகாரம் நீங்கள் வந்து பினான்ஸ்லேயும் ஹூபி குளோபல் இதுதான் டாப் லெவல் 2 எக்ஸ்சேஞ்ச், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த காயினை வந்து நீங்கள் தாராளமாக பே பண்ணலாம். பினான்ஸ் அக்கௌண்ட் இல்லாதவங்க இல்லை ஹூபி குளோபல் அக்கௌண்ட் இல்லாதவங்க எல்லாமே எல்லாருடைய இந்த இப்போ 4 காயின் சொல்ல போகிறேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த 4 காயினுடைய டீட்டெயில் அது தகுந்த அந்த வெப்சைட்டும் சரி அந்த எக்ஸ்சேஞ்சும் சரி நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் இப்போ இருந்தால் பிரச்சனை இல்லை, டேரெக்டாக போய் பை பண்ணுங்கள். அப்படி இல்லாதவங்க அந்த லிங்க் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் பை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ சிபு காயினும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சேப் மூன் ஓகேங்களா. ஸோ இந்த சேப் மூன் வந்து நிறைய பேருக்கு தெரியும். சேப் மூன் வந்து பணக்கார ஆனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் சேப் மூன் வந்த ஸ்டார்டிங்கில் யாரெல்லாம் ஒரு சும்மா ஒரு 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு பை பண்ணாங்க, எல்லோரும் வந்து நல்ல பீக்கில் போகும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கற்று ஒரு 40,000, 50,000, 70,000 அப்படின்ற மாதிரி 1,000 மேலே வாங்கினா லட்சக்கணக்கில் ப்ராஃபிட் ஓகேங்களா. ஸோ அந்தமாதிரி நல்ல ப்ராஃபிட் எடுத்தவங்க இந்த சேப் மூணும் வந்து ஒரு நல்ல லாங் டைம் ஹோல்டு காயின் தான் ஓகேங்களா. ஸோ சேப் மூணு வந்து லாங் டைம் ஹோல்டு காயின் தான். இது தாராளமாக குறைஞ்சி தான் ரேட்டு குறைஞ்சா தாராளமாக நீங்கள் வாங்கி வச்சிக்கலாம். ஃபியூச்சரில் வந்து இது நல்லா போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படி எப்போ நான் சொல்கிறேன்னா இந்த புட்ரன் ஃபுல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லா ஆல்ட்டுக்கும் சும்மா அப்படியே அள்ளிக்கிட்டு போகும் பார்த்தீங்களா, அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வாங்கி வச்சிங்கன்னா போதும் இந்த காயின்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கண்டிப்பாக தரும் ஓகேங்களா. ஸோ சேம் தான் எல்லா காயினும் நம்ம அனலைஸ் பண்ணும்போது தான் சேம் நீங்கள் வந்து டீட்டெயில் வந்து அனலைஸ் பண்ணிக்கங்க இது எதாவது இதெல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஆள் கொடுக்குறேன் எது எது பெஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேக்ஸிமம் பேன்கேஸ் ஸ்வைப்பு பிட்மார்ட்டு ஓகேங்களா. ஸோ இந்த பிட்மார்ட் நல்ல எக்ஸ்சேஞ்சு தான், இதில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எம்எக்சிலையும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, அது ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்சு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிட்ரூவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிட்ரூ பற்றி ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறோம், அது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்சேஞ்சு ஓகேங்களா. ஸோ அதோட எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஹார்ட் பீட் வந்து விட்டுருங்க ஓகேங்களா. ஸோ அது வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, ஸோ பிட்ரூ சொல்லிட்டேன், பிட்ரூ உங்களுக்கு சொல்லியாச்சு நல்ல எக்ஸ்சேஞ்சு தான், அதில் நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிட்மார்ட்லேயும் நீங்கள் பண்ணலாம், நல்ல எக்ஸ்சேஞ்ச் தான். எம்எக்சி ஓகேங்களா, ஸோ நல்ல எக்ஸ்சேஞ்ச் தான். அதுக்கப்புறம் எல் பேங்க் ஓகேங்களா. ஸோ எல் பேங்க்கு ரீசெண்டாக நான் வீடியோ போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். எல் பேங்க்கும் ஒரு நல்ல பேங்க் தான் ஓகேங்களா. ஸோ எக்ஸ்சேஞ்ச் தான், நீங்கள் அதிலேயே நீங்கள் வந்து காயின் வந்து சேஃப் மூணாக வாங்கி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ எல்லா மேக்ஸிமம் எல்லா எக்ஸ்சேஞ்சிலும் இது இருக்குது ஓகேங்களா. டாப் லெவல் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் தாராளமாக அந்த சேப் மூணை வந்து நீங்கள் பை பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ காயின் உங்கள் அந்த ஃப்ரீ காயின் தான் வந்து இந்த நல்ல அப்டேட் இருக்குது ஓகேங்களா. 28th அன்றைக்கி ஒரு நல்ல அப்டேட் இருக்குது, ஃப்ரீ காயின் ஃபினான்ஸ் கொண்டு வர போகிறாங்க. அதனால் வந்து இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது வேல்யூ ஓகேங்களா. ஸோ அதனால் இப்போ ஒரு 5% ஏறிட்டு இருக்குது இந்த மார்க்கெட்டில். நேற்றுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ இது கம்மியாக கம்மியாக நீங்கள் தாராளமாக பை பண்ணி வைக்கலாம். மினிமம் 1 கோடி காயினாவது வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ரீ காயினை வந்து நீங்கள் எப்போ இந்த ஃப்ரீ காயின் ஆல்ரெடி வந்து இது இந்த 2020 அந்த 19லாம் வாங்கினவனுக்குலாம் நல்ல ப்ராஃபிட் ஓகேங்களா. சும்மா $1 வாங்கி போட்டதுலாம் இந்த லாஸ்ட்டாக பீக்கில் போச்சு பார்த்திங்களா. அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு $200, $300, $1000 அந்தமாரிலாம் போச்சு ஓகேங்களா. ஸோ அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரீ காயின் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம். இது எதை இதெல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, எந்தெந்த எக்ஸ்சேஞ்செலாம் நம்ம வாங்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த லாட் டோக்கன்லாம் நீங்கள் வாங்கி வைக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் லாட் டோக்கன் நிறைய நான் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், லாட் டோக்கன்லாம் நீங்கள் வாங்கி வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோபிட்டில் நீங்கள் வாங்கி வைக்கலாம் ஓகேங்களா. ஸோ ப்ரோபிட்டு ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்ச் தான், ப்ரோபிட்டில் நீங்கள் வாங்கி வைங்க. அதுக்கப்புறம் லாட் டோக்கன் வாங்கி வைங்க, லாட் டோக்கன் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் விட்டுருங்க ஓகேங்களா. ஸோ ப்ரோபிட்டு லாட் டோக்கன் அதுக்கப்புறம் நல்ல எக்ஸ்சேஞ்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேணாம் ப்ரோ, வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லாட் டோக்கன் இல்லை ப்ரோபிட், இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்சில் வந்து இந்த காயின் வந்து நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் தாராளமாக ஓகேங்களா. ஓகே, அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா என்எஃப்டி. இதை நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருப்பேன், என்எஃப்டியை வந்து எப்படி ஸ்டேக் பண்ணுறது அப்படின்னு பினான்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வீடியோ போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ எதில் போட்டுருக்குன்னா அந்த ஹூபி குளோபல் எப்படி என்எஃப்டி வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து மந்த்லி எப்படி ஏர்ன் பண்ணுறது 2 இயர்ஸுக்கு அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். என்எஃப்டி ஓகேங்களா. ஸோ என்எஃப்டி இது பார்த்தீங்கன்னா ஏபிஎன் என்எஃப்டி இதுதான் ஓகேங்களா. ஸோ இந்த ஏபிஎன் என்எஃப்டி தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இது தான் வாங்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இது எந்தெந்த எக்ஸ்சேஞ்செலாம் இது இருக்குது அப்படின்ற நம்ம பார்க்கலாம் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டாக அமையும். இது வந்து மீம்ஸ் காயின் அந்தமாரிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து எப்படின்னா இந்த தொல்பொருள் ஆராய்ச்சிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்தமாரி ஒரு ப்ராஜெக்ட் ஓகேங்களா. ஸோ என்எஃப்டி பேஸ் என்எஃப்டினா உங்களுக்கு தெரியும், அந்த படம் வரையது இருந்த யூனிக்குவாக இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு டிஜிட்டல் வைஸ் ஒரு ஸ்மார்ட் செயின் அந்த மூலிமா வந்து நம்ம இது பண்ணுறது ஓகேங்களா. ஸோ அது வந்து அதுமாரி தொல்பொருள் ஆராய்ச்சி அந்தமாரி பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்க க்ரியேட் பண்ண ஒரு காயின் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இது வந்து ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும். இது எதெல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் இது பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன எக்ஸ்சேஞ்செல்லாம் நல்லா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஹூபி குளோபல் ஓகேங்களா. ஸோ ஹூபி குளோபலில் தாராளமாக இந்த என்எஃப்டி வந்து நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் டிஆர்எக்ஸ் அந்தமாரி வச்சுருந்தீங்கன்னா ஹூபி குளோபலில் மந்த்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th அன்றைக்கி உங்களுக்கு என்எஃப்டி டோக்கன் வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து ஏர்ட்ராப் வந்து போயிட்டு இருக்கோங்களா. நீங்கள் எவ்வளோ டிஆர்எக்ஸ் சேவ் பண்ணி வைக்கிறீங்களோ அவங்க வாலண்ட்டில் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்தமாரி என்எஃப்டி டோக்கன் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் பார்த்துங்க. எல் பேங்க்லேயும் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதில் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஒன்று ஹூபி குளோபல் வாங்க இல்லை எல் பேங்க் ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு இதில் வந்து நீங்கள்
தாராளமாக இந்த எக்ஸ்சேஞ்சை வாங்கி இந்த காயினை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த 4 காயினை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் தாராளமாக அவ்வளோ வாங்கி வைக்கலாம். மினிமம் ஒரு 1 கோடி காயின் வந்து எல்லாத்துலேயும் வாங்கி வச்சிங்கனாவே கண்டிப்பாக நான் சொல்கிறேன்னு அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கி லாங் டைம் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஷார்ட் டைமில் கூட மேபி மார்க்கெட்டை வந்து அப் ஆகும்போது மேபி இது வந்து நல்லா பூம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த காயின்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வரப்போகிற வீடியோஸில் வந்து ஷார்ட் டைமில் சில காயின்ஸ்லாம் இருக்குது, அந்த வந்து நான் பார்ட்டாக போடுறேன். ஓகேங்களா? ஸோ அதை பார்ட்டாக போடுறேன், நீங்கள் வந்து நம்ம சேனல் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். ஷார்ட் டைமில் எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறது, லோ வேல்யூ காயின்ஸ்லாம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.